சொல்லுங்க ஐயா. சிவாய நம நமசிவாய. ஐயா, இந்த இடம் வந்துங்க ஐயா சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு கொல்லிமலை என்று அழைக்கப்படும். இது வந்து இப்போ வந்து நாமக்கல் மாவட்டம் இதில் இருக்குங்க ஐயா. இது வந்து எப்படின்னா கொல்லிமலை, கொல்லிமலை இது வந்து ஒரு 2500 அடி உயரத்திலிருந்து தண்ணி ஊற்றக்கூடிய இடம். இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆகாச கங்கை அருவி என்று அழைக்கப்படும். இந்த ஆகாச கங்கை அருவிக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை என்ற அறம்பலத்த நாயகி அறப்பள்ளீஸ்வரர் கோயில் வாசப்படி அருகில் 1500 படி கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆகாச கங்கை அருவி இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த ஆகாச கங்கை அருவி வந்து ஒரு புனிதமான நீர், எப்பேற்பட்ட பாவங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நதி. இந்த நதியாகப்பட்டது உருவாகி சித்தர்கள் நாய்கள் தொழில்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து சபகோளம் இருந்த இடம் இந்த இடம். அதே மாதிரி கீழே எடுத்துக்கிட்ட பாப்பாட்டி சித்தர் தொகை, கோரக்கார தொகை, இந்த மாதிரி தொகை வழியாகவே இந்த நீராகப்பட்டது போய் ஒன்றிடம் என்ற முக்கமுக்க போய் காவேரியில் சேரும் போது காவேரியில் குளித்தால் கர்மா வினைகள்லாம் தீரும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த இடத்தில் குளித்தவென்றால் சித்தர்கள் நாணிகள் யோகிகள் முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் தவகோலம் இருந்து சித்தர்கள் நாணிகள் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நீரினால் குளிக்கப்பட்ட போது நம்மளுடைய செய்த கர்மாக்கள் பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு நீரும் அற்புதமான ஒரு புனிதமான ஒரு நீராகப்பட்ட இடம் இந்த இடம். இதுக்கு கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா மாசி பெரியண்ணா சுவாமி கோயிலும் இருக்குது. இதுக்கு பின்புறம் எடுத்துக்கிட்டோம்னா எட்டுக்கை அம்மன் கொல்லிப்பாவை என்று சித்தர்கள் நாணிகள் யோகிகள் முனிவர்களால் உருவாக்கப்பட்ட எட்டுக்கை அம்மனுடைய ஆலயம் இங்கே இருக்குது. இதுபோல் இந்த எடுத்துக்கிட்டால் இந்த சுற்று ரவுண்டிங்கில் எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் நாணிகளும் யோகிகளும் உள்ள கொகைகள் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு காயகல்பமான மூலிகைகள் ஜோதி விருட்சம், சுனங்கி விருட்சம், ரோம விருட்சம் இந்த மாதிரி மூலிகை எல்லாம் மூலிகை விலையில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடம் சுற்றிலும் இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல இருந்து தான் நாணிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் தவகோலம் இருந்த இது ஒரு அற்புதமான இடங்கையா. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மாதிரி குளிச்சுட்டு இந்த மாதிரி